கொப்பரக்குடி வெட்டின நேரம், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் சாப்பாடு, அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி, படிப்பு, வேலை, கல்யாணம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது, ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டுதான் கிடைக்குது, சரிங்களா? அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம், அப்போ ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம், நம்மளுடைய முற்பிறவி, இந்த ஆத்மா முற்பிறவில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலிருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும். அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்தால் தான் பிறப்பாங்க. எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில், நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவாக இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது, என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும், என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியே நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1, 5, 9 அப்படின்றது என்னென்னா, ஒன்றுனா ஜாதகம், 5ஆம் உடனே பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் உடனே பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 1, 5, 9 ஜாதகருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்து கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும். இதில் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா இந்த 1, 5, 9 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அணையில் அந்த மாதிரி இருக்குது அணையில். ஏன்னா என்ன தேவையோ, இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும், அந்த 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதான் இந்த 1, 5, 9. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது, சரிங்களா? அடுத்தது 2, 6, 10 இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே. இந்த ஒரு 4 விஷயம்தான், 3, 7, 11, 4, 8, 12 இதுக்குள்ளதான் ஜாதகமே அடக்கம். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 12 கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2, 6, 10 என்ன அப்படின்னா 2ஆம் இடம்னா பணம், 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா கௌரவம், ஜீவனம், ஜீவனம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம், அவங்க பேர் சொல்கிறாங்க, அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு கௌரவம், அதுதான் 10ஆம் இடம். அப்போ இந்த 2, 6, 10 அப்படி நல்லா இருந்தா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன, ஜீவனம், அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 2, 6, 10. வேலை இருந்தால் பணம் வருமா, பணம் வந்தால் கௌரவம் வருமா, வேலை இல்லைன்னா பணம் வருமா, வரல வராது, அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா, மதிப்பாங்க, இவ்வளோதான். இதுதான் ஒரு கணக்கு, சரிங்களா? அடுத்தது 3, 7, 11. இந்த 3, 7, 11 அப்படின்னா இது 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் முயற்சி மனம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க. இந்த 11 அப்படிங்கிறது
இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது லாபம், காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபம். அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தமஸ்தானம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த மூணு ஏழு பதினொன்று. இவங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க கவலைப்படுவாங்க, இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க, அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னோட ரகசியம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும், அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கும். இவர் ஜாலியாக இருப்பார், கேட்டால் நான் என்ன, நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறேன், என்னுடைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம். ஏன்னா ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை தலை. இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார், பணம் பாட்டுக்கு வந்துட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு. நாலாம் இடம் என்பது வீடு, வீடு வாசல் சொத்து, சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் இடம். எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு, அவமானம், கண்டம், அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டமும் எட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதோ ஒரு சிலர் லாட்டரி சீட் வாங்குறாங்க, திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்கிறாங்கலாம் இந்த எட்டு கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம். அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரயம், பன்னெண்டாம் இடம் விரயம். அடுத்தது சுய சொத்து, சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது, இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும். ஒரு வாகனம் வாங்குறாங்க, வாகனம் நாலாம் இடம். அப்போ நாலாம் இடம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்தா நாலு கார் அஞ்சு கார் வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும். இப்போ நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும், வட்டியும் கட்டிகிட்டு இருப்பாங்க. எட்டாம் இடங்கிறது வட்டி, சொத்தும் இருக்கும் வட்டியும் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையை சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்தை உருவாக்கணும், அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு. அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த நாலு தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அது பொதுவானது. ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்னாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதம் வரைக்கும் ஒரு ஒரு இதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணுமா, ஏன்னா இந்த அளவுக்கு, ஏன்னா அது வெளியில அந்த அறிவை நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்றது பிரபஞ்சத்துல வந்து என்னன்னா கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறதும் ஒன்றும் இல்லை, இருக்கிறத கொடுத்துட்டு போயிடணும். ரெண்டாவது நிறைய ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறையா இருக்குது, அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அதை வந்து நம்ம என்னென்ன, இப்போ இன்றைக்கி வந்து ஏன் இந்த ஜோதிடம் வந்து இப்போ இந்த பீரியடில் எல்லா மக்களுக்கும் போய் சேருதுன்னா கன்னியில் கேது இருக்காது. கன்னி வந்து இப்போ புதனுடைய வீடு, புதனுடைய வீட்டுக்கு எப்பெல்லாம் கேது வராதோ அப்பெல்லாம் ஞானம் வந்து இந்த உலகத்துக்கு பேச்சார். புதன்னாலே கல்வி, கல்வி அதனால கேதுனா ஞானம். இப்போ கேது, புதன் கேது தான் வந்து ஜோதி. அப்போ என்னன்னா நம்ம இன்னைக்கு இல்லை, புலிப்பானியர் வந்து அன்னைக்கு தன்னுடைய நூல்களே சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்னு வருவாங்க. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஆகிட்டாங்க, எல்லாருமே ராசி சொல்றாங்க, நட்சத்திரம் சொல்றாங்க, கிரகங்கள் சொல்றாங்க, உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசி, இந்த ராசியில் நீங்க பண்றீங்கன்னா அப்படியா, கடக ராசியா, ரைட்டுங்க, என்னமோ சொன்னாங்க, நட்சத்திரம் மட்டும் சொல்லி பார்ச்சனை பண்ணவங்க, பூச நட்சத்திரம்னா நான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராசியிலேருந்து லக்னத்துலேருந்து கிரகங்கள் வரைக்கும் அவங்களே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா கிரகங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்மளே நம்ம உணர ஆரம்பிக்கலாம் இல்லையா. தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கும் குடும்பத்தில் தனிப்பட்ட இதுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ் நிறைய வந்து நிறைய தேடல்கள் அதிகமாயிடுச்சு. இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை அதிகமாக அர்ச்சனை அதிகமாயிடுச்சு. என்னம்மா என்ன ஒன்று, கடவுளுக்கு வந்து அர்ச்சனையே வந்து பிரச்சனை வந்தா தான், இல்லைன்னா ஜோசியத்தையும் யாரும் போக மாட்டாங்க, சாமிக்கும் கோயிலுக்கும் போக மாட்டாங்க இல்லையா.
ஏன்னா வழிநடத்தருமே ஜோதிடர் தான் இவங்க வந்து நீங்கள் இதுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறோம் இல்லையா. அதனால் வந்து என்னென்னா அந்த ஏன் நமக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா அது நம்மளுடைய கர்மா, அந்த கர்மாவானது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி வழியாக நமக்கு நடக்கும் போது நமக்கு அதை செயல்படுத்தும் போது நமக்கு அது பிரச்சனையாக வருது. அப்போ என்னென்னா தாங்கவே முடியாது விஷயம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் கடன் நிற்கிற வச்சுக்கல, போன வாரம் வரைக்கும் அது கடை அது சரி போன வாரம் வரைக்கும் இந்த 10 லட்சம் ரூபா கடன் அவருக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்காரு. அதாவது 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருப்பாரு, போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கடனே பெருசாக தெரியாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கு, 10 லட்சம் கடன் இருக்கு. ஏன்னா அந்த கரெக்டாக கிரகங்கள் மாறும்போது இந்த அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி எப்போ குடுன்னு சொன்னோம் என்ன பண்ணுவான், அதெல்லாம் முடியாது இன்றைக்கே வச்சுட்டு மச்சு காலையில். ஏன்னா நம்ம கர்மம் அவங்க மேலே ஏறி உட்காந்துச்சே இல்லையா, அவங்க நம்மளை வந்து கஷ்டப்படுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அதாவது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களாகட்டும், நமக்கு ஒரு உதவி செய்யறதாகட்டும், நமக்கு ஒரு பணம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட வந்து செய்வாங்க. அப்பா அம்மாவே நம்ம டிசைட் பண்ண முடியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால தானே பிரபஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நண்பர்களாகட்டும், மனைவியாகட்டும், வாழ்க்கை துணை, குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லாருமே, அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாருமே வந்து செய்வோம். நாம் சொல்கிறோம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரம்மா சரியில்லை, நம்ம சரியில்லை அதனால தான். ஏன்னா நம்ம அவங்களுக்கு பண்ண துரோகம் இந்த ஜென்மத்தில் நம்மள அவங்க வருத்தெடுக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே வராதுல்ல. இப்போ பாரு முன்ன கல்யாணம் பண்ணனால தான் நான் இப்படி ஆகிட்டேன், முன்ன கல்யாணம் பண்ணலன்னு நான் நல்லா இருந்திருப்பேனா, அப்படி கிடையாது. எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தாலும் அதுதான், எந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய விதி அதுதான். கோடீஸ்வரனே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் பிச்சைக்கார வாங்கணும்னு ஆயத்தான் தீர்வோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய விதி கொடுக்கும். சரி இப்போ வந்து இந்த கேது சொன்னீங்கன்னா, இது கேது போயிட்டு இந்த இதுல இருக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா ரிஷபத்துல இருந்தாலும் சுக்கிரனோட அந்த இப்போ இதுக்கு என்ன, இது வந்து மிதுனம், அது அடுத்தது வர. இப்போ மூணாம் பாதம்னா மிதுனமாக, மிதுனம் என்பது புதன். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் மூணாம் பாதம் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஞானம் இருக்கும். ஏன்னா புதனுடைய வீடாத்தான் அங்கே அவங்க செயல்படுவாங்க. கல்வி அவங்க பார்த்தீங்கன்னா புக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் மார்க் வாங்கிட்டுருந்தான், எல்லாத்தையும் படிக்கவே மாட்டேங்கிறப்பா ஆனால் மார்க் வாங்கிட்டுருந்தான். ப 8வது வரைக்கும் அந்த பையன் படிக்குமானே தெரியாது, ஆனால் 10வது பார்த்தீங்கன்னா 400 மார்க் வாங்கிடுவாங்க, எப்படினே தெரியாதுப்பா. ஏன்னா அந்த புதன் கேதுவோட இணைவு அந்த ஞானத்தை அவங்களுக்கு இயற்கையாக கொடுக்கும். அதேமாதிரி இவங்க எப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிட்டு போயிடுவாங்க, அந்த நினைவு சொல்லிவு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய தேடல்கள் அது ஒரு 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 திருப்தி அடைய மாட்டாங்க. கேதுனால எப்பவுமே வந்துன்னா ஒரு திருப்தி அடையாத ஒரு மனசு இருக்கும். இப்போ இவங்களுக்கு மிதுனம் புதன் வீட்டில் இருக்கிறதுனால என்னென்னா அடுத்தடுத்து என்ன என்னன்னு தேடி கேட்பாங்க. இப்போ ஒரு கல்வியே படிக்கிறாங்கன்னா அடுத்தது என்ன, இந்த கல்வியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த அனுபவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிறையா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கற்ற கல்வி விட இவங்களுக்கு அனுபவம் அனுபவ அறிவு தான் அவங்களுக்கு அதிகமாக பயன்படும். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/6 சூப்பர், 2/6 உச்சம். ஏன்னா இந்த மிதுனம் புதன், புதன்னா என்னங்க, இணைஞ்சு வேலை செய்யறது. அப்போ ஒரு இடத்துக்கு போனால் தன்னைத்தானே ஃபிட் பண்ணிட்டு வேலை செஞ்சுக்குவாங்க, நெல்லு சொல்லிப்பாங்க. அப்போ இந்த 2/6 அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அவங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அந்த வேலையில ஃபிட் பண்ணிப்பாங்க, இது ஈஸியாகவே அவங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? பொதுவாக அடுத்தது அப்புறம் அவங்களுடைய கொடுப்படை, சரிங்களா? இதே வந்து சந்திர திசையில சூப்பராக இருக்கும். எனக்கு ஏதுன்னா சுக்கரன் சூரியன் முடிச்சு சந்திரன் தான் வரும், சந்திரன் வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு 25 to 30-35 வயசு வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு இந்த 2/6 சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களே இப்ப நீங்க சொல்ற மாதிரி
ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது நல்ல மார்க் எடுத்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்க, திறமையா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அந்த புத்தி, அப்ப அது செயல்படும் போது என்னன்னா அவங்களுக்கு அதை தடுக்குது. அப்ப அந்த தடைக்கு என்ன உண்டான இதுவோ அதை நம்ம பண்ணும்போது, இப்ப நமக்கு வந்து இப்ப ரெண்டு ஆறு அது வந்து இன்னும் நிறைய டீப்பா போகணும்.
அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கௌரவத்து பாடுவாங்க, குழந்தை குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அன்யோன்ய ஒரு நிம்மதி இருக்காது. ஒரு ஸ்டேஜ் போனோன்னா போர் அடிச்சு. எத்தனை நாள் நீங்கள் பணத்தை வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு 35 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். 35 வயசுக்கு மேலே இவளை எப்படா டைவர்ஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. பேர் இருந்தாலும் என்னால் பழக்க முடியாது. முதல்ல இது நிறைய பேர் இருக்கு லைஃப்ல நடக்கிறது. 60 வயசுல கூட டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா சொல்றாங்க என் மனைவி என்கிட்ட சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஆனால் இப்போ அப்படியே மாறிட்டாங்க. ஏன் மாற்றம்? அந்த கிரகம் அந்த தசாபத்து வழியாக அவங்கள மாறிச்சு. புரியுதுங்களா? அப்போ இது வந்து நீசம். இப்போ இவங்க வந்து என்னென்ன சொத்து வாங்கினாங்கன்னா அதை இழந்துருவாங்க. இப்போ அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று திசை நடத்தினால் அந்த திசையில் வாங்கக்கூடிய சொத்து நிலைக்காது. இவங்க பேரில் சொத்து வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இல்லாத மேலே தான் என்ன இருக்கும், ஆசை இருக்கும். அப்போ வாங்கினாலும் அவங்க அதை இழந்துருவாங்க. இப்போ இந்த வண்டி வாகனத்தில் போகிறது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த திசா புத்திகள் நடக்கும்போது அந்த பாதிப்பு இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து அஸ்வினி மத மூலத்துக்கு மூணாம் மாதத்தில் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருக்கவங்க அழைச்சிட்டேன். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் லைக் பண்ணவே இல்லை. 180 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் வெறும் 24 லைக் தான் இருக்கு. லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு, இந்த நம்பர்ல வந்து நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து ஒரு கிளாஸே வந்து எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக சொல்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து இப்போ தான் வந்து நான் ஜாயின் ஆயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அஸ்வினி மகமூலத்துக்கு 1வது பாதத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம வந்து பார்த்து பார்க்கணும், உச்சம் இந்த நீச்சம் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோன்னா அந்த 1-5 என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அடுத்தடுத்து நம்ம போகும்போது டக் டக்குன்னு போயிடும். அது வேற ஒருத்தர் என்னம்பாங்க, ஏமா சுக்கர நட்சத்திரத்துக்கு சொல்லையில நீங்கள் சுருக்கிட்டீங்க. ஏன்னா நமக்கு அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும் அப்படிங்கிறனால தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு இந்த 1-5 என்ன, 3-7-11 என்னங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு போகும்போது என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துருந்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டில் வந்து பதிவு பண்ணலாம். அடுத்தது வந்து அஸ்வினி மகம் மூலம் 4வது பாதம்.